வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பொதுவா நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா ஆறுதலுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எங்கேயும் போயிடல, நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம். இதை ஒரு பேச்சுக்கு தான் சொல்றோம்னு சொல்றவங்களுக்கும் தெரியும், கேக்குற நமக்கும் தெரியும். ஆனா நாங்க பேச்சுக்கெல்லாம் சொல்லல, செயல்லையும் காட்டுவோம் அப்படின்னு இறந்த தங்களது உறவினர்கள் உடலை தோண்டி எடுத்து அதுக்கு புது துணிகளை உடுத்தி மேக்கப் எல்லாம் போட்டு பண்டிகை கொண்டாடுற ஒரு மக்கள் கூட்டம் இந்தோனேஷியால இருக்குங்க. இத பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். இறந்தவர்களை தோண்டி எடுத்து அந்த சடலத்துடன் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் வினோத பண்டிகை இந்தோனேஷியாவில் நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவு பகுதியில் வசித்து வரும் தேஜாரன்ஸ் இன மக்கள் உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்தோனேஷிய நாட்டுக்கே பரிச்சயப்படாதவர்கள். இவர்களை பற்றிய ஒரு முழு விவரம் அந்நாட்டு மக்களுக்கே முழுமையாக தெரியாது. இந்த மக்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தங்களது உறவினர்கள் யாராவது இறந்துவிட்டால் அவர்களது உடலை தோண்டி எடுத்து அதற்கு புதிய ஆடை உடுத்தி அழகு ஒப்பனைகள் செய்து தங்களது அன்பினை பகிர்ந்து கொள்கின்றனர். அதாவது ஒரு நபர் இறந்து 3 வருடங்களுக்கு பின்னர் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த மக்களுக்கு இறப்பு என்ற ஒன்று கிடையாது. நாங்கள் அனைவரும் எப்போதும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதற்காகவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என இந்த மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை என்பதால் இந்த மக்கள் தங்கள் உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கின்றனர். வேற்று இனத்தவர்களுடன் எவ்வித தொடர்பையும் வைத்துக் கொள்ள இவர்கள் விரும்புவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.